ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 13/12/2018 வியாழக்கிழமை பங்குச்சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி இன்னைக்கு நிஃப்டி 50 188 புள்ளிகள் உயர்ந்து 10,737 அப்படிங்கிற லெவலில் கிட்டத்தட்ட 1.79% அப்படிங்கிற லெவலில் நல்ல ஒரு பாசிட்டிவாக புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸோ மார்க்கெட் 12ஆம் தேதி நல்ல ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் பங்குகளை வாங்கியதால் தான் தொடர்ந்து 2வது நாளாக பங்குச்சந்தையில் ஒரு வர்த்தகம் கிடைச்சிருக்கு அப்படின்னும், சர்வதேச பங்குச்சந்தையில் ஏற்பட்ட எழுச்சியின் தாக்கம் இந்திய சந்தையிலும் எதிரொலித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 மாநில சட்டமன்ற தேர்தலையொட்டி நீடித்து வந்த பதற்றம் ஓய்ந்ததால் வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 629 புள்ளிகள் உயர்ந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் பங்குகளை வாங்கியதால். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்னன்னா, ஸோ ஒரு இடத்துல வந்து பையர்ஸ் அதிகமாக பை பண்ணும்போது நிச்சயமாக ஒரு செல்லிங் நடக்கும் அப்படின்னா அதை நம்ம கம்பல்சரி மனசில் வச்சுக்கணும். ஸோ அப்பப்போ நீங்கள் நல்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டம், அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் இந்த 1 இயர் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்கலாம் இன்னும் ஏறும் இன்னும் ஏறும் அப்படின்னு நினைக்காம நல்ல ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் வந்ததுன்னா அதை கட் பண்ணுறது ரொம்ப சேஃபான விஷயம். இப்போ நம்ம இன்னைக்கு 13ஆம் தேதிக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்களுக்கு வருவோம். ஸோ போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதில் 52 வீக்ஸ் ஹை, லோ, மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ், வேல்யூ ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நம்ம அதில் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் அலைஸ் ப்ளூவில் இன்னும் அட்வான்டேஜஸ் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ், டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி உங்கள் மொபைல்லையே பர்ஃபெக்டான ஐடென்டிஃபிகேஷனோட ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைனில் சேம் டேல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரேடிங்லேருந்து உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். ஸோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து 2 நாளாக நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ சீக்கிரமாக 10,800 அப்படிங்கிற லெவலுக்கு போகும். ஆல்ரெடி 11,000 கிட்ட வந்துட்டு போன மார்க்கெட்டு இந்த தடவை 10,800 தாண்டும் போது ஃபிசிக்கலாஜிக்கலாக 11,000 அப்படிங்கிற லெவலை தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம சொல்றது என்னன்னா, இந்த 11,000 லெவலை தாண்டறதுக்கு குளோபலும் இந்தியன் நியூஸும் அதே மாதிரி நம்ம மேஜரா பார்த்துட்டு இருக்கிற வேர்ல்டு வைட்ல எந்த இஷ்யூவும் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா கூடிய விரைவில் 11,000 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி மணி கண்ட்ரோல்ல சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, ஸோ இந்த மாநில தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா டிசம்பர் எண்டுக்குள்ள 11,000 அப்படிங்கிற லெவலை தொடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்ப அதன் போக்குல போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த நிமிஷம் குளோபலும் இதுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இந்த நிலை தொடர்ந்து கூடிய சீக்கிரமே நம்ம 11,000 அப்படிங்கிற லெவல நிஃப்டியில எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. இப்ப இருக்கிற இந்த நிமிஷம் இருக்கிற ட்ரெண்டும் நமக்கு அதை தான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. ஸோ நிஃப்டி வந்து ஒரு 4% ஏறி இருக்கு இந்த குறுகிய நேரத்துலங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 10,752 அப்படிங்கிற லெவலை தாண்டி நெக்ஸ்ட் டார்கெட்டா 10,819 சொல்லியிருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்ல, ஸோ அதிகமான ஆர்வத்துடன் முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்கியதால். ஸோ அந்த இடத்த தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 10,600 அப்படிங்கிறது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் அ ஃப்ரெஷ் லாங் வித் ஸ்டாப் லாஸ் பிலோ 10,650. அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். 10,600 தாண்டி மார்க்கெட் 10,782 அப்படிங்கிற லெவலை தாண்டி பாசிட்டிவாக போகிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல நம்ம 10,560 அப்படிங்கிற லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம ஃப்ரெஷ் லாங்க்கு போகலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸ். அதையும் நாம மனசுல வச்சுக்கலாம். ஸோ இப்போ 11,050 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட், ஸோ மார்ச் அந்த ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாம் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் 3. 1, குளோபல் நியூஸஸ். 2, நம்மளுடைய அடுத்து வரப்போகிற இந்திய தேர்தல், அதுக்கப்புறமா வரப்போகிற அந்த குளோபலில் நடக்க போகிற அந்த டேட்டாஸ், இதெல்லாம் தான் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நாம் அனுபவ ரீதியாக இதை நம்ம மனசில் வச்சுக்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். So, nama 10,737 abdine nalla or bullish level koduthu the market oda pivot levels pathona 10,616 first support level, 10,495 second support level, 10,307 third support level, 10,804 mudal resistance, 10,871 second resistance. So 10,701 cut panni global எல்லாமே நமக்கு ஃபேவரா இருந்தா 11,051 வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேங்க் செக்டார் 26,275 ஓபன் ஆகி 26,667 வரைக்கும் ஹை போயிட்டு 26,224 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாம 26,643 அப்படிங்கிற க்ளோசிங் லெவலை கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவலை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா முதல் சப்போர்ட் லெவல் 26,355 செகண்ட் சப்போர்ட் லெவல் 26,068 தேர்ட் சப்போர்ட் லெவல் 25,525 எதிர்பார்க்கலாம். முதல் ரெசிஸ்டன்ஸ் 26,798 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,954 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,397 நாம எதிர்பார்க்கலாம். FII NDA டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே வந்து ஏன் செல்லிங் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம் FIIயில் நிறைய பர்ச்சேஸ் நடந்தது. இப்போ நான் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அவ்வளோதான். ஸோ 12 டிசம்பர் 2018 கணக்கு பிரகாரம் 4,177 கோடிக்கு மேலே பை பண்ணி 5,476 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட் சேல் இன்னைக்கு 1,299 ரூபாய். டிஐஇ டேட்டா 1,121 கோடிக்கு மேல பையிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் நெஸ்டல் இந்தியா, HDFC பேங்க், HDFC, NTPC, இன்ஃப்ராடெல், கோல் இந்தியா, ஆயில், பவர் கிரிட், ITC, மேரிகோ. அடுத்தது 103 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் TVS மோட்டார்ஸ், சோலா ஃபினான்ஸ், IGL, ஓரியன் பேங்க், ரெப்கோ ஹோம், பெர்ஜி பெயிண்ட், இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், M&M ஃபைனான்ஸ், ஹீரோ மோட்டர் கம்பெனி, கனரா பேங்க். 85 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் டோரண்ட் பவர், பால்கிருஷ்ணன், டாடா குளோபல், பேங்க் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியா சிமெண்ட், SR டிரான்ஸ்பினான்ஸ், மதர் சுமி, ஆர்காம், டாடா எலெக்சி. 12 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் ICICI பேங்க், சென் பெட்ரோ, HDFC, பாரதி ஏர்டெல், IOC, மாருதி, கான்கர், LT, டோரன் ஃபார்மா, HDFC பேங்க். 3 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைனிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் ஹெக்ஸாவேர், கிளென்மார்க், டைட்டன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பல்க் டீல்ஸ் நடக்க போற பங்குகள்ல ரோல்டா இந்தியா. ஸோ இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கேபிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் பிரான்ச் வந்து சோல்ட் 20 lakh ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அதோட வேல்யூ 10 ரூபாய் 7 பைசாக்கு ரோல்டா இந்தியாவோட ஸ்டாக்கை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கேபிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் பிரான்ச் வந்து செல் பண்ணியிருக்காங்க NSEல 20 லட்சத்துக்கு. அதை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. போர்ட் மீட்டிங்ஸ் அண்ட் அனலைஸ்ட் அண்ட் பிரீஃபிங்ஸை கவனிக்க வேண்டியது HR மோட்டார்ஸ் கம்பெனியோட அஃபிஷியல் மீட்டிங் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் December 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் ஆன் December 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா கேபிட்டல் ரைசிங் கமிட்டி இஸ் ஷெட்யூல்டு டு பி ஹெல்ட் ஆன் December 17 ஆன் கன்சிடர் ரைசிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் த்ரோ பேஸ் 3 கம்ப்ளைண்ட் டயர் 2 பாண்ட்ஸ் ஃபார் சைஸ் அண்ட் அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியன் பெயிண்டோட கம்பெனி த்ரோ இட்ஸ் ரீப்ரசன்டேட்டிவ்ஸ் வில் பி மீட்டிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் டீம் டு சிட்டி பேங்க் ஆன் December 13. ஸோ இதெல்லாம் தான் December 13 அன்னைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது போது பேங்க் ஆஃப் பரோடா அவங்க மீட்டிங்கை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க December 17 HR மோட்டார் ஸோ முக்கியமான சில கம்பெனிங்களோட அவங்க மீட்டிங்கை வந்து நாளைக்கும் நாளை மறுநாளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் எடுக்கிற டிசிஷன் அப்போ அந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த பங்கு ஏறும். அதுக்கு தான் இந்த போர்ட் மீட்டிங்ஸை பற்றி நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ HR மோட்டார்ஸில் நியூஸ் இருக்குது. நாளைக்கு இவங்க வந்து நிவிஷ் இன்ஸ்டிடியூஷனல் கேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங்கில் இந்த கம்பெனிக்கு சாதகமாக ஏதாவது நியூஸ் வந்து பை பண்ணாங்கன்னா அப்போ இந்த பங்கு ஏறும். ஸோ நீங்கள் மணி கண்ட்ரோலில் HR மோட்டார் ஸ்டாக்ல நியூஸில் போய் பார்த்தீங்க, மொபைல்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த நியூஸை பொறுத்து பங்குகள் ஏறலாம் இறங்கலாம். அதுக்காக தான் இந்த நியூஸ் அப்டேட் பண்ணுறது. ஸ்டாக் இன் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸு. ஸோ இந்த கம்பெனியோட நியூஸில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னா கம்பெனி ஹஸ் பீன் அலாட்டட் 51 lakh ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் a pair value of BTT 10, so Bangladesh Taka 10 each. So in Jubilee and Golden Harvest Limited, subsequent to the allotment, company has become 51% shareholder in JV company அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூப்ளி அண்ட் ஃபுட்வேர்ஸ் கம்பெனியோட அவங்க வந்து இன்னொரு ஜேவி கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க ஷேர் ஹோல்டராக ஆயிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜூப்ளி அண்ட் ஃபுட்வேர்க் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூஸ் கொடுத்துருந்தாங்க, இது மட்டும் தான் கவனிக்க வேண்டிய இடத்துல இருந்தது, அதனால தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 51 lakh ஆர்டனரி ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் பெர் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், அகெயின் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இது பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நான் லைவாக காட்டுறேன். நான் வந்து கம்யூனிட்டி டேப் ஆக்சுவலாக என்னால் வீடியோ போடாத நிமிஷங்களில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுவாங்க கண்டினியூவாக வீடியோ போடாதீங்க எங்களால் ரீட் பண்ண முடியலன்னு, அதனால தான் நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் முக்கியமான விஷயத்த வந்து போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போட்டிருந்தேன் ஒரு 4 hours முன்னாடி, தேர்ஸ் சம் குட் நியூஸ் ஆன் த எக்கனாமி ஃப்ரண்ட் அப்படின்னு. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லா கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்ல நான் நியூஸ் போட்டோன்னே உங்களுக்கு வரும். அப்படி இல்லைனா கூட நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா கூட நான் பிளிங்க் பண்ணிவிடுவேன். ஸோ இது என்ன நியூஸ்னு நிறைய பேர் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க, நான் அதனால் படித்தேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ லேட் ஆச்சு. ரொம்ப நல்ல நியூஸ் தாங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பணவீக்கத்தை பொறுத்து நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து உயர்ந்தால் நமக்கு அது லாபம்னு, அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஹிட் 16-month low. அது என்னன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலாக லாஸ்ட்டாக நமக்கு வந்து 12th தேதி இந்த பணவீக்க ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி 12th தேதி என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா 2.3% இன் நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போன வருஷம் நவம்பர் அப்போ 4.88% இருந்திருக்கிறது இந்த விலைவாசி உயர்வு. ஸோ 4.88% விலைவாசி உயர்வு அதிகரித்து இருந்திருக்கு. அதே மாதிரி போன வருஷம் அக்டோபரில் வந்து 3.31, ஸோ அக்டோபர் மந்த் கொடுத்த டேட்டா பிரகாரம் 3.31. ஸோ அதுக்கு காரணங்களாக அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் உர்ஜித் பட்டேல் சொன்னது என்னென்னா, ஸோ December 5th இந்த மானிட்டரி பாலிசியில் இந்த மாதிரி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது, குளோபல் நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது, ஏனார் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது, ஸோ நம்மளோட பணவீக்கம் அதிகரித்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பொருளாதாரம் சீராக இருக்குது, பணவீக்கம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு குட் நியூஸ். ஸோ அதுதான் வந்து 2.3% வந்து 3.33 இந்த மந்த்துக்கு 2.3 ஆயிருக்கு, நவம்பர் மந்த்துக்கு 2.3 ஆயிருக்கு. அதே மாதிரி போன வருஷத்தை விட ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கு. இது இந்த Q2 ரிசல்ட் மாதிரி தான், கம்பெனியோட Q2 ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் கம்பேர் பண்ணும்போது போன மாசத்துக்கும் போன வருஷத்துக்கும் இந்த மாசம் நல்லா இருக்கு, நவம்பர் மாசம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் மாசம் இன்னைக்கு 12th தேதி ஆயிடுச்சு. ஸோ 12th தேதிக்குள்ள நடந்த இது கூட உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் நியூஸ், நம்மளுடைய பொருளாதாரம் சீரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை தான் நான் கம்யூனிட்டியில ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது கண்டிப்பா நமக்கு வந்து குளோபலும் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த நியூஸ் நமக்கு இம்பாக்ட் ஆகும், கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் இதுவும். அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்துருச்சு, பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது, 1.208 million தான் க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா பாசிட்டிவ்ல தான் இருக்கு. 44 பைசா ஏறி 52.09 தற்சமயம் க்ரூட் ஆயில் இருக்கு. USD INR பிரைஸ் வந்து 72.18 இருக்கு. குளோபலை நான் பார்த்துட்டேன், குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாசிட்டிவா தான் இருக்கு. நம்மளோட SGX நிஃப்டிலாம் கிட்டத்தட்ட 50 புள்ளிகள் வந்து உயர்ந்திருக்கு. கூடவே வந்து நம்மளுடைய குளோபல் மார்க்கெட்டில் US மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது, UK யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நம்மளோட பங்குச்சந்தை வந்து நாளைக்கு இந்த நிலை வந்து காலையில் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்ம இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிற நியூஸ், அதாவது இந்த இன்ஃப்ளேஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிற நியூஸு, அப்புறம் குளோபலோட சப்போர்ட்டு, இதெல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சப்போஸ் குளோபல் ஏதாவது சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எல்லாருமே நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னடா இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க, புதுசா பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், காலையில நீங்க மார்க்கெட் ட்ரெண்டும் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க மார்னிங் ஓப்பனிங்க்கு முன்னாடி இந்த குளோபல் டேட்டாஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ மணி கண்ட்ரோல்ல போய் நீங்க குளோபல் டேட்டான்னு நோட் போட்டீங்க, கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா வரும் USD க்ரூட் ஆயில் அப்புறமா வந்து நியூஸஸ் ஃபார் நமக்கு வந்து மணி கண்ட்ரோலில் போயிட்டு நீங்கள் ஹோம் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக எதாவது முக்கியமான நியூஸஸ் இருக்கா அப்படிங்கலாம் போடுவாங்க. ஸோ அந்த நியூஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது, நம்ம செல்லிங் போகணுமா பையிங் போகணுமா அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அல்ல குறையாதது மாதிரி தான் மார்க்கெட்டு. ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் மார்க்கெட் வீடியோக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, அதோட இம்பேக்ட் தான் இந்த வீடியோவில் நான் இவ்வளோ பேசினதுன்னு கூட நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு குளோபலில் சேஞ்சஸ் இருக்குது, மார்க்கெட்டில் ஏதாவது அப்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ குரூப்பில் இன்னும் ஆட் ஆகலைன்னா உங்கள் நம்பரை கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜஸ்ட் லிங்க் பண்ணி உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மட்டும் ஆட் பண்ணுங்கள், ப்ளேஸ் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரில் நிறைய இருக்காங்களா, அதனால் மிஸ் ஆகிடும். ஸோ ப்ளேஸையும் ஆட் பண்ணிங்கன்னா நான் ப்ளேஸோடு சேர்த்து ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அண்ட் தேங்க்யூ.